வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துடைய கடைசி நாளுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா புது வருஷம் ஆரம்பிக்குது உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ நியூ இயரை முன்னிட்டு தளபதி சிக்ஸ்டி எயிட் மூவி டீம் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமாக படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நியூஸை வந்து ஏற்கனவே நம்மளுடைய அப்டேட்ஸ் வீடியோஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மூவி டீம் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நடந்துருச்சு ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்கான அனவுன்ஸ்மெண்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வர வேண்டியது வரல இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க நேற்று வரைக்குமே எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வராததுனால ஒருவேளை சிக்ஸ்டி எயிட்கான ஃபஸ்ட் லுக்கை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க போல் அப்படிங்கிற டாக்ஸுமே போயிட்டு இருந்துச்சு பட் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ தளபதி சிக்ஸ்டி எயிட் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க படத்தோடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் time. கோட் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய டைட்டில் ஸோ ஃபுல் டைட்டிலை வந்து எழுதி போட்டிருக்காங்க பட் அதுக்கு பதிலாக கோட் அப்படின்னு போட்டுட்டு கீழே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு மேபி இது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் அடுத்து வரக்கூடிய போஸ்டர்ஸில் வந்து ஃபுல் டைட்டில் போடாமல் கோட் அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு கோட் தான் இந்த படத்தோடைய டைட்டில் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிறது கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்துருச்சு நம்மளுமே நம்மளுடைய அப்டேட்ஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் இப்போ படத்தை அபிஷியல் டைட்டிலா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த கோட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நிறைய பெரிய பெரிய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு சொல்லி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைட்டிலுக்கும் படத்தோடைய கதைக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கனெக்ட் இல்லாமல் வெங்கட் பிரபு வந்து வைக்க மாட்டார் ஸோ அது என்ன மாதிரியான கனெக்டாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின் வந்து சொல்லப்பட்டுச்சு அண்ட் இந்த படம் மெயினாக வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு மாநாடு மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற டாக்ஸுமே போயிட்டுருக்கு மாநாடு வந்து டைம் லூப் இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் அது எதுவுமே இல்லை ஸோ இன்னுமே ஆடியன்ஸாக ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் வச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்க போகுது டைம் ட்ராவலாக இல்லை டைம் டிராவல் இல்லாமல் வேறு விதமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் ரெண்டு பேருமே காமிச்சிருக்கு அதாவது ஏஜ்டு லுக் யங்கர் லுக் ரெண்டு வேர்ஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ டிஏஜிங் டெக்னாலஜி இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி தளபதி விஜயை பயங்கர யங்காக வந்து காட்ட போறாங்க இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கதாபாத்திரமா இல்லை ஒரே கதாபாத்திரத்தோடைய ரெண்டு வேர்ஷனாக காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒன்று அப்பா பையனாக வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தோடைய யங் வேர்ஷன் அதுக்கப்புறமா ஏஜ்டு வருஷன் ஏன்னா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல்லாம் வந்து சொல்கிறதுனால மேபி அந்த டைம் ட்ராவல்குள்ளே வருது அப்படின்னா ஒரே கேரக்டரோடைய பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அப்படி கூட வந்து இருக்கலாம் இல்லை டைம் ட்ராவல்லாம் இல்லை அப்படின்னா வந்து அப்பா பையனாக ரெண்டு கேரக்டராமே காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கோடைய கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து ஒரு ஜெட்டு போகிற மாதிரி காட்டப்படுது அண்ட் கீழே ரெண்டு கேரக்டர் வந்து நடந்து வராங்க ஒரே காஸ்ட்யூம்ஸ் போட்டிருக்காங்க இருக்காங்க பின்னாடி வந்து ஒரு பேராசூட் இருக்கு ஸோ அந்த ஜெட்டில் இருந்து பேராசூட் மூலியமா கீழே இறங்கி வந்து நடந்து வர மாதிரியான ஒரு இமேஜ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொடுக்குது இது வந்து படத்தில் சீனா வரலாம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஜஸ்ட் போஸ்டருக்காக கூட வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம் பட் வெறும் போஸ்டருக்காக மட்டும் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் படத்துல இது சீனா வரும் பட் இதே மாதிரி ரெண்டு பேரும் நடந்து வர மாதிரி சீனா இருக்க போதா இல்லை ஒரு கேரக்டருடைய சீனா இருக்க போதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெங்கட் பிரபு கேம் வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் வெங்கட் பிரபு டயட் வெங்கட் பிரபு ஹண்ட் அந்த வரிசையில் இப்போ இந்த கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஹீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல தளபதி விஜய் உடைய கதாபாத்திரம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த போஸ்டர்ல ஒரு கோட் ஒன்னு மென்ஷன் பண்ணி எழுதப்பட்டிருக்கு லைட் கேன் டிவாவர் தி டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கெனாட் கன்சியூம் த லைட் அப்படின்னு ஸோ இந்த ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா கென் பாயிரோ அப்படிங்கற ஒரு ஆத்தர் அவர் சொன்ன

எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆரம்பத்தில் என்ன ரூமர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் லூப்பர் அப்படின்னு ஒரு படம் இருக்கு ஸோ அந்த படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிகிட்டு இருக்கிற ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித் நடித்த ஜெமினி மேன் ஸோ அந்த படத்தோடைய ஒரு சாயல் வந்து இந்த சிக்ஸ்ட்டி எயிட் ப்ராஜெக்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜெமினி மேன் படத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித்துக்கு வந்து டிஎஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கர் வேர்ஷனில் வந்து அவரை காமிச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி சிஸ்ட எயிட் ப்ராஜெக்ட்லுமே டேஜிங் டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வந்து ஜெமினி மேன் கதையோடைய சாயல் இங்கே இருக்குமா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்லிட முடியாது அட்லீஸ்ட் இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோட் ப்ராஜெக்டில் வந்து தளபதி விஜயை தாண்டி அவரே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு யங்கர்னு ரெண்டு விதமாக காட்டுறாங்க அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்காங்க இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் வந்து உருவாகிட்டு இருக்கு ஸோ ஆக்டர் பிரபுதேவா ஆக்டர் பிரசாந்த் அதுக்கப்புறமா ஸ்னேகா லைலா மீனாட்சி ஜெயராம் இருக்கார் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோடைய பாய்ஸ் கேங் அவங்களுமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வெங்கட் பிரபு எப்படி யூஸ் பண்ண போகிறாரு ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ரோல் கொடுக்க போகிறாரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்து இருக்குது ஸோ வெங்கட் பிரபுவோடைய படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸான ஒரு படம் அப்படின்னு எந்த படத்தையுமே நீங்கள் சொல்லிட முடியாது கான்செப்ட் சீரியஸான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் காமெடி எமோஷன் எல்லாத்தையுமே கலந்து ஒரு பக்கா என்டர்டைனிங் ஃபிலிமாக தான் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் தளபதி சிக்ஸ்டி எயிட் ப்ராஜெக்ட்லையுமே வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனை தாண்டி யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் ஸோ தளபதி விஜய் யுவன் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரே படம் புதிய கீதை அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட்டில் தான் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க ஸோ யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தளபதி விஜய்க்கு எப்படி இருக்க போகுது ஸோ ஏகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக செட் ஆகும் ஸோ இந்த சிக்ஸ்டி எயிட் ப்ராஜெக்டில் தான் தளபதி விஜய்க்கு யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது அண்ட் கண்டிப்பாக தளபதி விஜய் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுவார் இசையில தளபதி விஜயோடைய வாய்ஸ்ல அந்த சாங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த கோட் படத்தோட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய இந்த ஒப்பீயனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேபி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை நாளைக்கு ஒன்றாம் தேதி கூட செகண்ட் லுக் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு